Hello students, have a fantastic day. I am very glad to meet you in this session. In our previous session, we will start a new prose. The topic is the haunted hill. அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன்டு வாட் ஆர் த கேரக்டர்ஸ், சம் கேரக்டர்ஸ் வி லேர்ன்டு, உஷா, பின்யா, உஷா உடைய பிரதர்ஸ். வி ஹவ் லேர்ன்டு வாட் ஹேப்பன்ட், வேர் ஷி வெண்ட், வாட் ஹேப்பன்ட், ஹிஸ் தேர் கிராண்ட் ஃபாதர் சே சம்திங் அபவுட் த ரூயின்ஸ் இன் த ஹிமாலயன் ஹில்ஸ். அந்த மாதிரி எல்லாம் அந்த ரூயின்ஸில் அழிவுகள் என்னென்ன நடந்துச்சு, பிரிட்டிஷ் பீரியடில் என்ன நடந்துச்சுன்னெல்லாம் அவருடைய கிராண்ட் ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம டுடே லெட் அஸ் கோ டு நெக்ஸ்ட். உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பசார் அட் அட் டவுன் இன் த ஆஃப்டர்நூன் அட் த டூ இன் த ஆஃப்டர்நூன். இட் வாஸ் அபவுட் அன் ஹவர்ஸ் வாக். ஷி வெண்ட் த்ரூ த ஃபீல்ட் நவு டேர்னிங் எல்லோ வித் ஃப்ளவரிங் mustard, then along the saddle of the hill and up to the ruin. இப்ப உஷா என் செட் அவுட் ஆன் ஹர் வாக் அப்படின்னா ஸ்டார்ட் பஜாருக்கு போறதுக்கு ஆல்ரெடி ஷி சே டு ஹர் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு தான் கிளம்புறான். ஆஃப்டர்நூன் அட் 2 o'clock ஷி ஸ்டார்ட் டு கோ டு பஜார். இட் வாஸ் அபவுட் அண்ட் ஹவர்ஸ் வாக். ஒரு 1 மணி நேரம் வாக்கை என்ன பண்ணியிருப்பா, நடந்திருப்பா. ஷி வென்ட் த்ரூ த ஃபீல்ட்ஸ் நவு டேர்னிங் எல்லோ வித் ஃப்ளவரிங் மஸ்டர்ட் தென் அலாங் த சாட்டில் ஆஃப் த ஹில். சாட்டில் அப்படின்னா லோ பாயிண்டான ரிச் பிட்வீன் டூ சமிட், ரெண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கிற மேலே இருக்கிற. நம்ம வாக்கிங்கெல்லாம் நம்ம போகிறப்ப மலை இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம்னா அதன் உச்சி எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்குது. அதை தொடர்ந்து இன்னொரு மலை வரும், அதனுடைய உச்சி எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அப்படியே அவள் நடந்து போகிறப்ப அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாள். அந்த காடு வழியில் போகிறப்ப எப்படி இருக்குது, ஃபீல்டுக்குள்ளே எல்லாம் நடந்து போகிறா. மஸ்டர்டுனுடைய ஃப்ளவர் எப்படி இருக்குன்னா ரொம்ப எல்லோயிஷாக இருக்குது. அப்போ அந்த எல்லோ கலரெல்லாம் பார்த்துட்டு அதன் வழியாக என்ன பண்ணுறா, நடந்து போகிற. எங்கே போகிற, வேர் டிட் ஷி கோ, ஷி வென் டு பஜார் அண்ட் அப் டு த ரூயின்ஸ். த பேத் வென்ட், ரூயின்ஸ் அப்படிங்கிறது அழிவு சரியா, அது வந்து பல செட்டில்மெண்ட்டாக வீடுகளால் குடியிருப்புகள் அழிஞ்சிருக்கலாம், கோட்டை அழிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னாலும் இந்த குடியிருப்பு பகுதிகள் அழிஞ்சு கோட்டையெல்லாம் அழிஞ்சு நிற்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவா, ரூயின்ஸ். த பேத் வெண்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ த ரூயின்ஸ். உஷா நியூ இட் வெல், ஷி ஹேட் ஆஃபன் டேக்கன் இட் வைல் கோயிங் டு பசார் டு டூ த வீக்லி ஷாப்பிங் ஆர் டு சீ ஹர் ஆண்ட் ஹூ லிவ்ட் இன் தி டவுன். இப்போ அந்த ரூயின்ஸ் ஆல்ரெடி இன் அவர் ப்ரீவியஸ் செஷன் வி லேர்ன்ட் த ரூயின்ஸ், அந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் அழிஞ்சு அந்த இங்கிலீஷ் பீப்புளினுடைய குழந்தைங்கள்லாம் இறந்ததை பற்றி தாத்தா சொன்னார் இல்லையா. அந்த செட்டில்மெண்ட்டை தாண்டி என்ன பண்ணுறாங்க, உஷா நடந்து போகிறாங்க. அப்போ அந்த உஷா போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஷீ நியூ அந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் தெரியும், பிகாஸ் ரெகுலர்லி ஷி வென்ட் டு த பஜார். ஏன்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல அந்த வில்லேஜில் அவங்களுக்கு எந்த ஒரு உணவுப் பொருளும் கிடைக்காது, எல்லாமே அவங்க என்ன பண்ணணும், இந்த பஜாருக்கு நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும். அட் த சேம் டைம் ஹர் ஆண்ட் ஆல்சோ, உஷாஸ் ஆண்ட் ஆல்சோ லிவ்ட் இன் டவுன். அப்படி எவ்ரி டைம் அவங்க ஆண்ட் பார்க்க போகிறப்போ பஜாருக்கு போகிறப்போலாம் அந்த ரூயின்ஸ் வழியாக தான் உஷா என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. வைல்டு ஃப்ளவர்ஸ் க்ரூ இன் த க்ரம்பிளிங் walls. Yeah, wild plum tree grew straight out of the floor of what once been a large hall. Yes, இப்போ இவங்க அந்த ruins வழியாக நடந்து போகிறாங்க. எல்லாம் அழிஞ்சு கிடக்குற வீடு, பெரிய வீடுகளெல்லாம் அழிஞ்சு முழுமையாக அழியில் பாதி உடஞ்சி பழமையாக அப்படியே நின்றுட்டுருக்கு. க்ரம்பிளிங் வால்ஸ், க்ரம்பிளிங் வால்ஸ் அப்படின்னா பிரேக்கிங் அப்பார்ட் இன்டு ஸ்மால் பீசஸ். அப்படியே பாதி சிவர், கீழ் சிவர் மட்டும் இருக்குது, மேலே இருக்கிறதெல்லாம் உடஞ்சிருக்கு. அதே தான் நம்ம என்னென்னு சொல்லுவா, க்ரம்பிளிங் வால்ஸ். எ வைல்டு ப்ளம், அந்த க்ரம்பிளிங் வால்ஸ்லாம் என்ன இருக்குது, நாளாக நாளாக நம்மளே பார்த்தோம்னா பழைய வீடுகள்லாம் உடஞ்சிருந்துச்சுன்னா மழை பெய்ய அந்த மண்ணில் என்ன ஒன்று, செடிகள் எல்லாம் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே அந்த செட்டில் அந்த ரூயின்ஸில் என்ன இருக்குது, அந்த உடஞ்சி போன அந்த மிச்சம் இருக்கிற வால்ஸ்ல எல்லாம்
செடிகள் வைல்டு ஃப்ளவர்ஸ் வந்து காட்டு செடியெல்லாம் அதில் வளர்ந்துருக்கு. என் வைல்டு ப்ளம் முன்னாடி ஒரு பெரிய ஹால் அந்த வீட்டில் இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்குன்னா ஒரு வைல்டு ப்ளம் ட்ரீ வந்து வளர்ந்துருக்குது. இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் பிளாசம் ஹேட் பிகன் டு ஃபால். அப்படியே ரொம்ப அதில் வந்து நல்லா ஒயிட் பிளாசம்ஸ்னு என்னது பூக்களெல்லாம் இருக்கு. லிசார்டு ஸ்கட்டில்டு ஓவர் த ஸ்டோன்ஸ். எஸ், பழைய வீடுகளில் என்ன இருக்குது, நிறைய பெரிய பெரிய லிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கட்டில்டு அப்படின்னா குயிக்காக, இப்போ பள்ளியெல்லாம் பார்த்தோம்னா என்ன என்ன பண்ணும், குயிக்காக ஓடி போகும், ஃபாஸ்ட்டாக நடந்து போகும், எதையாவது பார்த்துட்டா அப்போ அந்த மாதிரி அது ஓடுறத பார்க்குறாங்க. ஓவர் த ஸ்டோன்ஸ் வைல் விசிலிங் த்ரஷ் இட்ஸ் டீப் பர்பிள் ப்ளூமேஜ் கிளஸ்டரிங் இன் த சாஃப்ட் சன்ஷைன் sat in an empty window and sang it hot out. இப்போ அங்கே என்ன இருக்குது, லிசார்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா விசிலிங் த்ரஷ் அப்படிங்கிறது ஒரு சின்ன பேர்டு, சரியா, ஸ்மால் பேர்டு. அதுங்க அந்த பேர்டு உட்காந்து எப்படி இருக்குன்னா பர்பிள் ப்ளூமேஜ் கிளிஸ்டனிங், அதனுடைய அந்த சன் சைனில் அதனுடைய கலர் அப்படியே இதாக இருக்குது, க்ளோவாக இருக்குது. அந்த வீட்டினுடைய யாருமே இல்லாத அந்த வீட்டினுடைய விண்டோவில் உட்காந்து அதனுடைய அது பெண்ணது மனம் திறந்து அந்த அதை கத்திட்டுருக்கு, பாடிட்டு இருக்குதுன்னா அது கத்திட்டுருக்கு. உஷா சாங் டு ஹர் செல்ஃப் அஸ் சி ட்ரிப் லைட் அலாங் த பேத். சூன் ஷி ஹேட் லெஃப்ட் த ரூயின்ஸ் பிஹைண்ட். த பேத் டிப் ஸ்டீப் டவுன் டு தி வேலி அண்ட் த லிட்டில் டவுன் வித் ஸ்டாக்லிங் பசார். இப்போ இந்த உஷா என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக போகிறப்ப இந்த மலைப்பகுதியிலலாம் போகிறப்ப பயமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களுக்குள்ளேயே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அந்த வழியாக இறங்கி போகிறாங்க. அப்போ இந்த மலைகளெல்லாம் நம்ம போகிறப்ப வே பேத்துனா வழியெல்லாம் எப்படி இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஒரு சில டைம் நம்ம டீப் ஆழமாக இறங்கி போக வேண்டியது, ஒரு சில டைம் நம்ம மேலே ஏறி போக வரைக்கும் அந்த மாதிரி பாதையெல்லாம் அப்படி கடந்து உஷா வந்து கடந்து போயிட்டுருக்குறாங்க. எங்கே போகிறாங்க, டவுன் வித் இட் ஸ்ட்ராகிளிங் பஜார். ஸ்ட்ராகிளிங் மீன்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். பெரிய இட் இஸ் நாட் அ ஸ்மால் பஜார், இட் இஸ் அ பிக் பஜார். அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், நிறைய டைரக்ஷனில் பறந்து விரிஞ்சது அப்படின்னு என்னது நல்ல பெரிய பஜார். அதை நோக்கி உஷா என்ன பண்ணிட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க. உஷா டுக் ஹர் டைம் இன் த பஜார். ஷீ பாட் சோப் அண்ட் மேட்சஸ் ஸ்பைசஸ் அண்ட் சுகர். None of these things could be had in the village where there was no shop and a new pipe steam for her grandfather's cook and the exercise book for Suresh to do his samsin. As an afterthought she bought him some marbles. Then she went to the moochie shop to have her mother's slippers repaired. The moochi was busy, so she left the slippers with him and she would be back in a half an hour. Usha enna pandranga and the bazaar adinjitaanga avanga enna enna list potittu vandangalo soap match box spices ellame vaangranga na avanga village la idella kedaikadhu adu poga avanga thaathavukku grandfather steam for her ஸ்மோக் பண்ணுறதுக்காக வச்சுக்கிற அந்த பைப்பு அது வாங்கிட்டு போகிறாங்க. எக்ஸசைஸ் புக்ஸ் ஃபார் சுரேஷ் இதுப்பே அண்டு ஷி பாட் சம் மார்பிள்ஸ் ஃபார் ஹிம். நெக்ஸ்ட்டு ஒரு செப்பல் ரிப்பேர் பண்ணுற கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க அம்மாவுடைய செப்பலை என்ன பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுற கொடுக்குறாங்க. இட் டேக்ஸ் சம் டைம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த செப்பல் ரிப்பேர் பண்ணுறவர் சொல்கிறார். She had 2 rupees on her own saved up and she used 2 money to buy herself a necklace of amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a Chinese shop at the end of the bazaar. அப்போ அவங்களுக்கு யாரோ வீட்டில் கொடுக்குற மணி என்ன பண்ணிக்கிறாங்க, she saved some money 2 rupees. For that 2 rupees, she planned to bought necklace.
ஒரு ஆம்பர் கலர் பீட்ஸோட இருக்கிற நெக்லஸ் வாங்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த இதில் நிறைய திபெத்தன் லேடிஸ் எல்லாம் உட்காந்து நிறைய மணி மாலைகள் பாசி எல்லாம் விற்று விற்றுட்டுருக்குறாங்க. உஷா மெட் ஹர் ஆண்ட் லக்ஷ்மி, ஹூ டுக் ஹர் ஹோம் ஃபார் டீ. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பஜாரில் ஷி மெட் ஹர் ஆண்டி லக்ஷ்மி. அவங்க வாட் வாஸ் த ஆண்டி நேம்? லக்ஷ்மி. ஷி மெட் ஹர் இன் த பஜார். ஹர் ஆண்டி டுக் ஹர் டு ஹர் ஹோம் ஃபார் டீ. உஷாவா அவங்க வீட்டுக்கு டீ குடிக்கலாவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. உஷா ஸ்பெண்ட் அண்ட் ஹவர் இன் ஆண்ட் லக்ஷ்மிஸ் லிட்டில் ஃப்ளாட் அபவுட் த ஷாப்ஸ், லிசனிங் டு ஹர் ஆண்ட் டாக் அபவுட் த ஏக் இன் ஹர் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் த ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயின்ஸ். ஷீ ட்ராங்க் டூ கப்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ. அண்ட் வென் ஷீ லுக்ட் அவுட் ஆஃப் தி விண்டோ ஷீ சா தட் டார்க் கிளவுட்ஸ் ஹேட் கேதர்ட் ஓவர் த மவுண்டைன்ஸ். எஸ், அவங்க உஷா ஆண்டி வீட்டுக்கு போனப்ப என்ன பண்ணாங்க, ஷி ஸ்பெண்ட் அண்ட் ஹவர், ஒரு மணி நேரம் ஆயிடுது, லிட்டில் ஃப்ளாட் அபவுட் த ஷாப்ஸ், அங்கே இருக்கிற ஷாப்ஸை பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஆண்டிக்கு இருக்கிற ஷோல்டர் பெயின், அவங்க ஜாயின்ல இருக்கிற ஸ்டிஃப்னஸ், இதை பற்றியெல்லாம் அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. ஷீ ட்ராங்க் டூ கப் ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ. அவங்க ஆண்டி என்ன பண்ணுறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க. நல்லா டூ கப்ஸ் ஸ்வீட் ஹாட் டீ ஷீ என்ஜாய்ட். அண்ட் வென் ஷீ லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ, அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க விண்டோ வழியாக உஷா பார்க்குறோம். அப்போ பார்க்குறப்ப என்னாகுது, ஷீ சா தட் டார்க் கிளவுட்ஸ் ஹேட் கேதர்ட் ஓவர் த மவுண்டைன்ஸ். அப்படியே அந்த மவுண்டைன்ஸை சுற்றி என்ன இருக்குது, நல்லா பிளாக் கலரான கிளவுட்ஸ் கேதராக இருக்கிறத உஷா வந்து பார்க்குறாங்க. உஷா ரேன் டு த காப்லர் அண்ட் கலெக்டட் ஹர் மதர் ஸ்லீப்பர்ஸ். த ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். ஷீ ஸ்ராங் இட் ஓவர் ஹர் ஷோல்டர் அண்ட் செட் அவுட் ஃபார் தி வில்லேஜ். இப்போ ஹரிபரியா என்ன பண்ணுறாங்க, ஆண்டி வீட்டு விட்டு கிளம்பி, ஏன்னா வெளியில் பார்த்தா நல்லா கிளவுட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி மலை மேலே அப்படியே இருக்குது, கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக ஆயிடுச்சு. உடனே அவங்க ஆண்டின்னு சொல்லிட்டு வராங்க. காப்லர்ஸ்னா ஷூ ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட போய், ஷீ கலெக்டட் ஹர் மதர் ஸ்லீப்பர்ஸ் ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் ஸ்லாங்னஸ் தோலில் மாட்டிக்கிறது, ஸ்லிங்னுடைய பாஸ்ட்டு தான் ஸ்லிங், ஸ்லாங், ஸ்லாங். அவங்களுடைய தோலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாட்டிட்டு அந்த வில்லேஜை நோக்கி அவங்க போகிறாங்க. உஷா கே ஹியர் தே கிவ் சம் க்வெஸ்டின்ஸ். வாட் வேர் த சில்ட்ரன் டூயிங் பிசைட் த ஸ்டோன் வால்? வாட் டிட் சுரேஷ் ஆஸ்க் உஷா வை? ஹூ டோல்ட் த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் த கோஸ்ட் ஆஃப் ஹாண்டட் ஹில்? வாட் டிட் உஷா சி வைல் வாக்கிங் டு த பஜார்? வாட் வேர் த சில்ட்ரன் டூயிங் பிசைட் த ஸ்டோன் வால்? அந்த ஸ்டோன் வாலில் அவங்க என்ன பண்ணினாங்க? வாட் டிட் சுரேஷ் ஆஸ்க் உஷா வை? பஜாருக்கு போகிறப்ப அவன் என்ன கேட்டா அப்படிங்கிறது எழுது. நெக்ஸ்ட்டு ஹூ டோல் த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் த கோஸ்ட்டை பற்றி, இந்த ஹாண்டட் ஹில்ஸை பற்றி யார் வந்து இந்த சில்ட்ரனுக்கு ஸ்டோரி சொன்னாங்க? வாட் டிட் உஷா சி வைல் வாக்கிங் டு த பஜார்? பஜாருக்கு நடந்து போகிறப்ப என்னென்ன பார்த்துட்டே நடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் டூ. ஸ்ட்ரேஞ்ச்லி த விண்ட் ஹேட் ட்ராப்டு, த ட்ரீஸ் வர் ஸ்டில் அண்ட் நாட் எ லீஃபி மூட், த கிரிக்கெட்ஸ் வர் சைலண்ட் இன் த கிராஸ், த க்ரோஸ் ஃப்ளூ ரவுண்ட் இன் அ சர்க்கிள் தென் செட்டில் டவுன் ஃபார் த நைட் இன் அண்ட் ஓக் ட்ரீ. எஸ், அப்போ என்ன பண்ணுறாங்க, உஷா ஹரிபரியா எல்லாத்தையும் போய் அந்த ஸ்லிப்பரையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப அப்படியே டார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நைட் ஆகிறக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணலாம், குயிக்காக நம்ம வில்லேஜ் அடையோன்னு சொல்லிட்டு வராங்க. ஸ்ட்ரேஞ்ச்லி நம்ம சாதாரணமான இடத்துல நடந்து போனாவே டார்க், நல்லா மழை பெய்கிற டைமில் இருட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பயமாக இருக்குது. இது வந்து ஒரு அடர்ந்த காட்டில் என்ன பண்ணுறாங்க, உஷா நடந்து போக வேண்டியது இருக்குது, அப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்ச்லி த விண்ட் ஹேட் ட்ராப்டு, த ட்ரீஸ் வர் ஸ்டில், காத்தெல்லாம் அப்படியே என்ன ஆயிருச்சு, அப்படியே அமைதியாயிருச்சு, அதனால மரமும் அசையாமல் இருக்கு, நாட் அ லீஃபி மூடு, ஒரு இலை கூட அசையலைன்னா அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. த கிரிக்கெட்ஸ் வர் சைலண்ட் இன் த கிராஸ் சரியா, ஆக்சுவலாக நார்மலாக இந்த கிரிக்கெட் பூச்சி என்ன ஆகும், தொடர்ந்து சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும்,
ஆனா இப்ப எப்படி இருக்குது சைலண்டா இருக்குது த க்ரோஸ் ஃப்ளூ ரவுண்ட் இன் அ சர்க்கிள் தென் செட்டில் டவுன் ஃபார் தி நைட் இன் அன் ஓக் ட்ரீ அந்த டைம்ல தான் காக்கா எல்லாம் என்ன வருது வந்து அதனுடைய கூடுகளுக்கு திரும்பிட்டு இருக்குது அப்போ எல்லாமே சைலண்டாக இருக்கிறப்ப காட்டு வழியில் நடந்து போகிறப்போ எவ்வளோ பயமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உஷாவுக்கு மனசுக்குள்ள பயமாக இருக்குது நெக்ஸ்ட் ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க் செட் உஷா டு ஹர் செல்ஃப் அண்ட் சி ஹரி டெலாங் த பேத் பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்கனிங் த கிளவுட்ஸ் பிளாக் அண்ட் த்ரெட்டனிங் லுக்டு ஓவர் ஹண்ட்ரட் ஹில் திஸ் வாஸ் மார்ச் த மந்த் ஃபார் ஸ்டோம் எஸ் இது வந்து இட் இஸ் அ ரெய்னி டைம் நல்லா ஸ்ட்ரோ இதில் வழியாக நம்ம மலைப்பாதைகள் வழியாக நம்ம நடந்து போனால் நல்லா திடீர் மலைக்கு முன்னாடி பெரிய ஸ்டோம் வரலாம் இவங்க நடந்து போக போக என்ன ஆயிடுது குயிக்காக டார்க்கனிங் ஆயிடுது சரியா நம்ம இங்கே இருக்கிற பிளேஸை விட மலைப்பகுதிகளில் குயிக்காக என்ன ஆயிரும் டார்க் ஆயிரும் அப்போ எல்லாமே இது என்ன ஆகுது வெரி த்ரெட்டனிங் டு ஹர் A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of the rain hit her cheek. Yes, அப்படியே வேகமாக நடந்து போகிறாங்க நடந்து போகிறப்ப ஒரு எக்கோ ஓவர் த ஹில்ஸ் ஏ டீப் ரம்புல் எக்கோட் ஓவர் த ஹில்ஸ் ஏதோ அங்கே என்ன ஆகுன்னா நிறைய எக்கோ மலைப்பாதைகளில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மலை இருக்கிறதுனால எல்லாமே எக்கோ ஆகும் எது கத்துனாலும் எந்த சவுண்டு வந்தாலும் அந்த எக்கோ சவுண்டும் கேட்குது ஃபஸ்ட்டாக ஹெவி ரெயின் ட்ராப் வந்து அவங்களுடைய கன்னத்தில் ஒழுகிறத ஷி ஃபெல்ட் தட் எஸ் அப்போ இந்த உஷா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காட்டு வழியாக நடந்து போகிறாங்க நடந்து போகிறப்ப ரொம்ப லேட் ஆகிடுது பஸார்லேருந்து திரும்ப இருக்குது ஷி ஃபெல்ட் வெரி அஃப்ரைட் டு பாஸ் த வே ஏன்னா மலைப்பகுதி எப்படி இருக்கு ரொம்ப அடர்ந்து இருட்டாகவும் அதில் வர அந்த எக்கோ சவுண்டு எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பயமுறுத்துது உஷாவுக்கு வந்து ரொம்ப அந்த வழியில் போயிட்டு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த பாதையாக இருந்தாலும் எப்படி தான் இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது அதுவும் போக மழை டைமில் இந்த மாதிரி இடத்துல என்னாகும் ஸ்ட்ரோமும் ஒரு ஷி ஃபெல்ட் எ ஹெவி ரெயின் ட்ராப் ஆன் ஹர் சீக்ஸ் கன்னத்தில் ஒரு நல்ல ஹெவியான ஒரு மலைத்துளி உழுவுறதையும் உஷா என்ன பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்போ உஷா ஹேட் நோ அம்ப்ரலா வித் ஹர் த வெதர் ஹேட் சீம்டு ஸோ ஃபைன் ஜஸ்ட் அ ஃபியூ ஹவர்ஸ் எகோ நவ் ஆல் ஷி குட் டு வாஸ் டை அண்ட் ஓல்டு ஸ்காஃப் ஓவர் ஹர் ஹெட் அண்ட் புல் ஹர் ஷால் டைட் அக்ராஸ் ஹர் ஷோல்டர்ஸ் ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹர் body she quickened the yes enna pandranga and malaiya vandu unarnda pinnadi usha enna pandra appadina she didn't bring any umbrella ena avanga veetla irundhu kelambarappa indha mari malai varadukana endoru arigurigala no symptoms rain varadukaga edhuvume illa so she didn't bring umbrella she tied a scarf mattu தலையில் கட்டியிருக்காங்க இப்போ மழை வந்தோடனே ஸ்கார்ஃபெல்லாம் கட்டிட்டு ஷாலெல்லாம் எடுத்து டைட்டாக ஷோல்டரில் போட்டுட்டு பேக்கை பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டே வராங்க ரெயினும் வந்துருச்சு சம்டைம்ஸ் ரெயின் வந்து என்ன ஒரு ஸ்ட்ரோம் ஒரு அப்படியே நிசப்தமாக இருக்குது சம்டைம்ஸ் ஷீ ஹியர்ட் எக்கோ சவுண்டு இதெல்லாம் என்ன பண்ணுது இட் மேக் அஃப்ரைடு ரொம்ப பயந்துக்கிட்டே வரும் அப்போ மழையும் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அங்கே நோ பிளேசஸ் போய் நிற்கிறதுக்கோ எதுக்குமே வழி இல்லை She was almost running. She is not walking. She was running. The back ala thookittu odi vara appadi. But the rain drops were coming down faster now. Big heavy pellets of rain. Ana enna panala evlo ota odunalu irukirukku and the rain drops enadhu romba vegama mala peyirukku aarambichirukku. A sudden flash of lightning lit up the hill. The ruins stood out in a clear outline. Then all was dark again. Night had fallen. Evening time எப்படி இருக்கு ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் ஏன்னா அங்கே நோ வீடுகளாக இல்லை ஒரு லைட் கொஞ்சம் கூட எந்த ஒரு லைட்டு ஃபெசிலிட்டியும் இல்லை அதனால் எப்படி இருக்குது ரொம்ப எல்லாமே குயிக்காக நைட் ஆயிடுது
I won't get home before the storm breaks, thought Usha. I will have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஐயோ இங்கே இந்த வீடு இப்போ நம்மளுக்கு இல்லையே, நம்ம வீட்டுக்கு போகிறக்குள்ளே என்ன ஆயிரும், எப்படியோ ஸ்ட்ரோம் வந்துடும், புயல் வரதா போகுது, இங்கேருந்து நின்று போகிறதுக்கு ஒரு ஷெல்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வேகமாக அந்த வழியில் நடந்து போகிறாங்க. She won't get home. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. என்னென்னா ஆல்ரெடி நிறையா பேக் இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது, இப்போ மழையும் பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் முன்னோட நடக்கிறக்கே விடாமல் ரெயின் என்ன பண்ணுது அவள் ஃபேஸ்லேயே வந்து அடிக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது. அப்படியே மழை பகுதியில் அப்படியே தண்ணி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் தேங்கி போகிறதுக்கும் நடக்கிறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபேஸில் அடிக்கிற ஃபாஸ்ட்டாக அடிக்கிறதுனால ஷி கான்ட் டு ஓப்பன் ஹர் ஐசஸ். த விண்ட் க்ரூ இன் ஃபோர்ஸ், இட் ஹம்ட் அண்ட் விசில்டு. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path onto the brow of the hill. The wind grew in force. Seriya malaiyum peyudhu, at the same time the wind grew force. Kaathu enna agudhu, vegama adikudhu. Appadi kaathu adikirappa enna agu, andha mala nama mela vandu force a irukku. It hummed and whistled. Andha mala peyiradhe ஹம்முடுனா ஒரு சவுண்டு உருவாக்குறது, விசில்டுனாலும் ஒரு சவுண்டு, உஸ் அந்த மாதிரிலாம் சவுண்டு எழுப்புது. உஷா டிட் நாட் ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். உஷானால் என்ன ஹாவ் டிட் நாட் ஹாவ் டு ஃபைட்னு என்னது, அது கூட ஃபைட் பண்ண முடியல அப்படின்னா ஷி கான்ட் வாக். இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ் அண்ட் ஹெல்ப்டு ஹர் அலாங் அப் த ஸ்டீப். அவங்க வந்து ஸ்டீப்னா என்னது, ரொம்ப குறுகலா இப்படி கீழே இறங்கி நிட்டு கொத்தலாக இருக்கிற அந்த மலைப்பாதைகளில் இப்போ அவளுக்கு அது ஏன்னா நோ லைட், அம்ப்ரெல்லா இல்லை, மழை, ஸ்ட்ரோம், இதெல்லாம் என்ன இது ரொம்ப அவளை வந்து அந்த மலைப்பாதையை உஷாவை மலைப்பாதையை கடக்கக்கூடாமல் பண்ணுது. ஓகே சில்ட்ரன்ஸ், யூ கிவ் லவுட் ரீடிங் அட்லீஸ்ட் 2 times. த ரிமைனிங் வி வில் சி இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே தேங்க்யூ சில்ட்ரன்.